உலகெங்கும் சின்ன திரைகளில் வண்ண கோலங்கள் படைக்கும் உங்கள் ராஜ் டிவி. நாடெங்கிலும் உள்ள நற்றமிழ் மக்களுக்கு வணக்கம் நேயர்களே, இது மக்கள் மேடை. மனங்கொள்ளா மகிழ்ச்சியுடன் மக்கள் மேடையில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நேயர்களே, நம் தாய் திருநாடு ஒரு தர்ம பூமி. அதனால்தான் மேற்கத்திய நாட்டினர் தங்களது புற வளர்ச்சியிலும் பண வளர்ச்சியிலும் கவனம் செலுத்திய போது, நமது முன்னோர்கள் நமது அக வளர்ச்சியில் ஆன்மீக வளர்ச்சியில் கவனம் செலுத்தினார்கள். இன்று எவ்வளவோ வளர்ந்து விட்ட மேலை நாட்டினரும் நம்மை நோக்கி ஆன்மீகத்துக்காக வரும் அளவுக்கு என்றும் ஒரு ஆன்மீக செழிப்போடு திகழ்கிறது நமது இந்தியா. அதுவும் சமீப காலமாக 11 சித்தர்களை பற்றிய பேச்சு எங்கும் பரவலாக இருக்கிறது. போலிகள் ஏராளம் இதில் இருந்தாலும் உண்மையான சித்தர் ஆராய்ச்சி செய்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சித்தர் ஆராய்ச்சியாளரும் 11 சித்தர்களுக்கு சென்னை மாடம்பாக்கத்தில் ஒரு கோவில் எழுப்பி அதை வழிபட்டு வருபவருமான பிரபல ஜோதிடருமான திரு கே வி எல் என் சர்மா அவர்கள் நமது அரங்குக்கு இன்றைய மக்கள் மேடையில் நம்மிடையே வந்திருக்கிறார். வணக்கம். சென்னை மாடம்பாக்கத்துல 11 சித்தர்களுக்கு ஒரு கோவில் கட்டிருக்கீங்க, உங்களுடைய அறக்கட்டளை மூலமாக அப்படின்னு கேள்விப்பட்டோம். எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கு நமது இந்து மதத்துல, வந்து உங்களுக்கு தெய்வங்களுக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளவு தெய்வங்கள் இருக்கு. சித்தர் மார்க்கத்திலயும் 11 சித்தர்களுக்கும் கோவில் கட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது, ஏன் வந்தது? முதற்கண் சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக இருக்கக்கூடிய அடியானது குருநாதருக்கு எனது சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். ஓரொரு மனிதனும் பிறக்கும் பொழுது ஏதோ ஒரு அவங்க பிறவிக்கு ஒரு காரணம் இருக்கு. சிறு வயதிலிருந்தே எனக்கு வந்து ஏதோ ஒரு பணி இந்த உலகத்துக்கு மக்களுக்கு செய்ய வேண்டியது, ஏதோ ஒரு இருப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எனக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. அதனால் சிறு வயதிலிருந்தே எனக்கு கோயில் போய் சுற்றுறது ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்னுடைய சகோதரி ஸ்ரீவித்யா உபாசகி விசாலாட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய வீட்டில் பௌர்ணமி பூஜையை நான் போய் கலந்துக்கிற வழக்கம். அப்போ அங்கே வந்து ஒரு மகானுடைய படத்தை பார்த்தேன். எத்தனை வயசில் நடந்ததுங்க இது? இது வந்து 1975 கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் சொல்கிறேன், நான் கேட்டேன் அந்த படத்தை பார்த்து அவர் யார் அப்படின்னு கேட்டேன். அவர் தான் வந்து சேஷாத்ரி சுவாமிகள். திருவண்ணாமலையில் அவருடைய ஜீவ சமாதி இருக்குது. எனக்கு பரமேஷ்டி குரு அப்படின்னு சொன்னார். ஸ்ரீவித்யா முறையில் குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராபர குருன்னு 4 தத்துவம் இருக்குது. அதாவது அவங்களுடைய குருவுக்கு குரு, அந்த குருவுக்கு குரு, அந்த குருவுக்கு குருன்னு சொல்லி அந்த முறையில் எனக்கு பரமேஷ்டி குரு. பரமேஷ்டி குருங்கிறது யாருக்கு குரு வரும்? அதாவது என்னுடைய சகோதரி விசாலாட்சி சுவாமிநாதனுக்கு குரு நாகசுப்பிரமணிய சாஸ்திரிகள், அவர் வந்து அவங்களுக்கு குரு. இந்த நாகசுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு ஒருத்தர் இருந்தார், அவர் சுந்தரேச சாஸ்திரிகள், அவர் பரமகுரு. அந்த சுந்தரேச சாஸ்திரிகள் நேரடியாக சேஷாத்ரி சுவாமிகள்கிட்டேருந்து உபதேசம் வாங்கியிருக்கார். அதனால் இவங்களுக்கு அவர் பரமேஷ்டி குரு. அப்படி சொன்ன உடனே, அவரை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு சக்தி, அதாவது ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இடத்துல போகும்போது ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அப்போ அவரை பார்த்த உடனே எனக்கு அந்த ஈர்ப்பு சக்தி ஏற்பட்டது. அவரை பற்றி விவரங்கள் என்னன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இந்த 1975 பகுல நவமி சேஷாத்ரி சுவாமிகள் முக்தி அடைஞ்ச நாளுக்கு நாங்கள்லாம் ஆராதனைக்கு குரு பூஜைக்கு போகிறோம், நீயும் வாயேன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ அவருடைய சமாதி திருவண்ணாமலையில் இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு என்னை ஆட்கொள்கிற மாதிரி ஒரு உணர்வு, எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, ஏதோ ஒன்று அவர் எனக்கு சொல்லணுங்கிறது இருக்குது, நான் செய்யணுங்கிறது இருக்குது. உணர்வுகள் மட்டும்தான் எனக்கு ஏற்பட்டு. இப்போ சொன்னாங்க கிரிவலம்லாம் ரொம்ப விசேஷம், 30 முன்னாடி அங்கே இப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டி வசதியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த அம்மா பௌர்ணமி பூஜை செய்கிறாங்களே, நம்மளும் பௌர்ணமி பூஜை செஞ்சால் என்ன? எனக்கு வந்து மனிதர்களை குருவாக ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கையோ மனப்பக்குவமோ எனக்கு அப்போ இல்லை. அதனால் வந்து ஒரு அதற்கு முன்பே நீங்கள் ஜோதிடரா இல்லையா? 18 நான் ஜோதிட ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கேன். அப்போ வந்து நான் படிக்கிற காலத்துலேயும் காலேஜ் படிக்கிற காலத்துலேயும் தனியார் கம்பெனிகளில் நான் வேலை பார்த்த காலத்துலேயும் இதை வந்து நான் என்னுடைய தொழிலாக எடுத்துக்கல, ஒரு ஆராய்ச்சியாக தான் எடுத்துக்கிட்டேன். நாடி ஜோதிடம் முதற்கொண்டு நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஒரு மனிதனை கடவுளாக பார்க்கக்கூடாது,
ஆனால் ஒரு மகான்கள் சித்தர்கள் இவங்க நமக்கு குருவாக கிடைச்சா ஒரு ஞான நிலையை ஒரு ஞான மார்க்கத்தில் ஒரு தெளிவான நிலையில் நம்ம பல விஷயங்களை புரியும்னு எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோன்றியது. அதுக்காக நான் யாரையும் குறையாக சொல்லலை. அதனால் மனிதனை வந்து நம்பர் நம்பிக்கை வரல எனக்கு, ஒரு மனிதனை ஒரு குருவாக பார்த்து செய்யணுங்கிறது. அதனால் நான் ஒரு குருவை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ இவரை பார்த்த உடனே ஒரு வைப்ரேஷன் கிடைச்ச உடனே பௌர்ணமி பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னு வீட்டில் பௌர்ணமி பூஜையை மூணு பௌர்ணமி கஞ்சனூருங்கிறது கும்பகோணம் பக்கத்தில் நான் பிறந்த ஊரில் ஆரம்பித்த போது என்னுடைய தாயார் மூலமாக சிறுவாட்சூர் மதுரகாளி அம்மன் இறங்கி பேசுறது வழக்கம். அப்போ வந்து அந்த அம்மா மூலமாக அருள்வாக்கில் வந்து இந்த மாதிரி சேஷாத்ரி சுவாமிகள் உனக்கு குருவாக இருப்பார், அவர் சொல்கிறபடி நீ கேட்டுக்கோன்னு சொல்லி அம்பிகையிடமிருந்து முதலில் எனக்கு ஆணை கிடைத்தது. அப்படின்னா அவர் எப்படி பேச போகிறாரு என்னன்னு எனக்கு தெரியல. தாயார் மூலமாகவே அடுத்த பௌர்ணமியில் வந்து சொல்லி பேசும்பொழுது இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை என்னை வந்து அவர் ஈர்த்து தடுத்தாட்கொண்ட மாதிரி இருந்தது எனக்கு. அதற்கு பிறகு பல நிகழ்ச்சிகள் எனக்கு சுப நிகழ்ச்சிகள் ஒரு சரியான பாதையில் என்னை செலுத்துறது. திருமணம் எனக்கு ஆகலைன்னு சொன்னால் கூட திருமண வாழ்க்கை வேண்டான்னு நினச்சிருந்த காலத்தில் கூட திருமணம் உண்டு நீ செஞ்சுக்க தான் வேணும்னு சொன்ன ஒரு உத்தரவு பேரில் தான் நான் அதுக்கு சம்மதித்தேன். அப்போதுக்கப்புறம் திருமணம் அவங்க சொன்ன மாதிரியே நடந்து அந்த காலகட்டங்கள்லாம் நான் தாண்டி வரும்பொழுது அடிக்கடி இந்த பௌர்ணமியில் தொடர்பு கொள்ளும்பொழுது இப்படி ஒரு மகான் நமக்கு குருவாக கிடச்சி நம்மளை வழிநடத்தி செய்கிற மகானுக்கு கோயில் கட்டணும்னு நான் அவருக்கு தான் கோயில் கட்டணும்னு கேட்டேன். அப்போ சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னார்கள், எனக்கு வேண்டாம், ஆனால் உன்னுடைய பணி உலக நன்மைக்காக 18 சித்தர்களுக்கும் நீ கோயில் கட்டணும், அது உனக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அந்த 18 சித்தர்களுடைய பெயர் இன்னார், அவர்கள் இத்தனை நேரத்தில் இத்தனை நாழிகைக்கு வருவார்கள், அதனால் நிசியில் பூஜை பண்ணணும்னு கூட சேஷாத்ரி சுவாமிகள் சொல்லியிருக்கார். நிசிங்கிறது இரவு 11 மணிக்கு மேலே விடிய காலம்பல 3 மணி வரைக்கும் பூஜை செய்யுது. சித்தர்கள் என்ன, மனிதன் உறங்கும் பொழுது சித்தன் விழிப்பாகி விடுகிறான். நம்மெல்லாம் தூங்கும்போது தான் அவங்க சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அந்த நேரத்தில் பூஜை பண்ணணும்னு சொல்லி இன்னன்னார் இன்னென்ன நாழிகைக்கு இத்தனை நிமிடத்திற்கு வருவார்கள்னு சொல்லி அருட்பிரவேசத்தில் அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இன்னென்ன பொருள் இந்த நைவேத்தியங்கள் பிடிக்கும்னு சொல்லி அதெல்லாம் தயார் பண்ணி ஏறத்தாழ அது 75 வருடத்திலிருந்து 1994 வருடம் வரைக்கும் அந்த பூஜை நடந்திருக்கு. அப்போ உங்கள் சொல்லி தான் சேஷாத்ரி சுவாமிகள் சொல்லி தான் இந்த கோயில் கட்டணம்னு சொன்னோடனே எங்கே கட்டுறதுன்னு தெரியல எனக்கு. அவர் சொன்னார் மாடம்பாக்கத்தில் தாம்பரம் சேலையூர் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் மாடையம்பதின்னு சொல்லி கபிலர்னு ஒரு சித்தருக்கு மோட்சம் கொடுத்த இடம், அங்கே அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு எதிரிலேயே இடம் இருக்குது. ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் சோதனைகள் அதிகமாக இருக்கும், இது ஒரு பகீரத பிரயத்தனமாகத்தான் இருக்கும், ஆனால் என்னுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் உனக்கு இருக்கிறது, நீ கண்டிப்பாக இது வரும், சோதனைகளை கண்டு நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு முதல் உத்தரவு போட்டார். எனக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது, ஒரு பெரிய மனோபலத்தை அது கொடுத்தது. ஏன்னா சோதனையை சந்திக்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன். என்ன விதமான சோதனைகள் உங்களுக்கு வந்தது? பொதுவாக மாடம்பாக்கம் அப்படிங்கிறது வந்து இது அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு இடம். இது கோயில் நிலத்தை விலை கொடுத்து வாங்கணும், அந்த கோப்புகள்லாம் சரியாக நமக்கு சரியான முறையில் அவங்க அரசாங்கம் எதிர்பார்க்குற முறையில் விவரங்கள் கொடுக்கப்படணும். அந்த மாதிரி நேரங்களில் எதிர்ப்புகள் நிறையா இருந்தது. ஏன்னா சித்தர்களை பற்றி புரியாததுனாலையும் அறியாமையினாலையும் எதிர்ப்புகள் இருந்தது. அதில் பலதரப்பட்ட மக்களிடமிருந்தும் எதிர்ப்புகள்லாம் இருந்தது முதல்ல. அந்த மாதிரியான சோதனைகள் அதெல்லாம் கடந்து தமிழக அரசு அதெல்லாம் கோப்புகள்லாம் ஆராய்ஞ்சு இது கொடுக்கலாம், இது வந்து சரியான முறையில் நடக்கும்னு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஆர்டரும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உரிய விலையும் கொடுக்கணும்னு சொல்லி அதை ஒழுங்காக கொடுத்து அவங்க சொன்னபடியே ஒரே ஒரு செக்காக கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் டிராஃப்டாக எடுத்து கொடுத்து தான் முறைப்படி வாங்கியிருக்கோம். அதெல்லாம் முன்கூட்டியே மகான் சொல்லியிருக்கார், இதுதான் இந்த மாதிரியான சோதனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த சோதனைகள்லாம் கடந்து தான் இந்த ஆலயம் அமைச்சிருக்கேன். அதில் சித்தர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. பெயர் அந்த கோவிலுடைய அமைப்பு கூட உங்களுக்கு அந்த குரு சொன்ன? ஆமாம், அவர் சொன்னது தான். இத்தனை அடி ஆழத்தில் ஃபவுண்டேஷன் கட்டணும், சித்தர்களுடைய சன்னதிகள் இப்படி அமையணும், பச்சை